வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ராஜா. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே சார், யார் சார் கேட்க போறீங்க? எனக்கு தான். சொல்லுங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/11/1996. தனுசு ராசியை பத்தி நான் ஏற்கனவே என்ன கேள்வி கேட்கணும் சார்? உங்களோட வீடியோ எப்பவும் பார்ப்பேன், உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும் சார். பரம்பரையின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கண்டிப்பா உண்டு, நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். என்ன கேள்வி கேட்கணும் சார்? முன்னாடி வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைஃப பத்தி பின்னாடி எப்படி இருப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க உங்க வீடியோ பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பூராட நட்சத்திரம் மேலேயே போனால மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீட்டுல அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லாம வந்தது, அப்போ மன அழுத்தங்கள் கம்மியா இருந்தது. கடைசி நான் ஒரு 2.5 வருஷமா ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணே வந்து என்ன வந்து எந்த ஒரு நான் எதிர்பார்க்காமலே என்ன வந்து நான் முழுசா உண்மையதான் இருந்தேன், ஆனா என்ன விட்டுட்டு போயிட்டு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. அது ரொம்ப மன அழுத்தத்தை உண்டாக்குது. இது நடந்து இப்போ ஒரு 25 நாள் தான் இருக்கும். சரி, அதான் சார். இது எப்படி தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் வயதற்கேற்ற வகையில மன அழுத்தத்துல இருக்கிறீங்க அப்படின்றதான் உண்மை எழுதியிருக்கிறேன்னா? ஆமா, அதை பற்றி நிறைய வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். குறிப்பாக சனி போராடம் நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதற்கேற்றார் போல பெண்ணின் வகையில மன அழுத்தம் கிடைக்கும். ஜென்ம சனி நடக்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோகளையும் இதுலயும் பேசிருக்கிறேன். மின் டிவில இதை பத்தி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறேன். ஜென்ம சனி நடக்கும்போது வயதிற்கேற்ற மன அழுத்தம். இப்போதைக்கு உங்களுக்கு உலகத்துல பெண் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், காதல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா சார், அது திரும்ப இதா வருமா என்ன ஏது, அந்த போன பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப வந்துருமா, அந்த உறவு திரும்ப கிடைச்சிருமா? உங்க பேர் என்ன? என் பேர் ராஜா. ராஜா, ராஜா மாதிரி 24 வயசுல இருக்க வேண்டிய ஒரு ஆள் என்னுடைய தொழில் என்னவா இருக்கும், நான் என்ன படிச்சிருப்பேன், எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்றத கேட்காம நீங்க சுத்தி சுத்தி எதுல வரீங்க? அந்த பொண்ணு திரும்ப கிடைப்பாளா சார்? இல்ல சார், அப்படி இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திங்கிங் தான் இருந்தது. இப்ப முழுசாவே அந்த இருள் வந்து இதுதான் அப்படிங்கிற மன அழுத்தத்துல அதான் கேட்க தோணுது. ஜோதிட ரீதியா இதைத்தான் சொல்றேன். பகுத்தறிவாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி இந்த சம்பவங்களை வச்சு ஜோதிடத்தை உண்மை என்பதை நிரூபிச்சுக்கலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. குறிப்பாக 40 வயதுகளில் இருக்கிறவங்க யாருமே நன்றாக இல்லை. வயதிற்கேற்ற விஷயங்களை ஜென்மச்சனி செய்வார் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்றேன். இப்ப ராஜா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வயசுக்கு வேற எதுவுமே தோணாது. இன்றைக்கு தூங்கினால கண்ணை மூடனால அந்த பெண்ணை தான் வந்து கனவுலே வந்து நிற்பாள் இல்லையா? ஆமா, கண்ண மூடனால அந்த பொண்ணுதான் வந்த கனவு. மன அழுத்தம் என்னன்னே சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு. ஒரு ரொம்ப மன அழுத்தத்தை தந்துட்டு அம்மாக்கு காய்ச்சல் வந்தது, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனா இது இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரும்போது ரொம்ப மன அழுத்தம் ஆயிட்டு. அப்புறம்தான் உங்களுடைய நிலைமைக்கு, இன்றைய நிலைமைக்கு அந்த பொண்ணுதான் உங்களுக்கு உலகத்திலே இப்ப எல்லாத்த விட முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து 2.5 வருஷமா விரும்பி இருக்கேன் சார். அப்ப வந்து ஃபீல்டு, அடுத்தது எப்படி கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. எந்த நான் எதிர்பார்க்காம ஒண்ணு டக்குன்னு நடந்த உடனேதான் அந்த பொண்ணு அப்படிங்கிற எண்ணமே ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா திரும்ப அந்த உறவு வந்துருமா என்ன, சுக்கரனோட ராகு இருக்கிறதுனால எதுவும் அடி வாங்குமா என்ன. டிகிரி வெரிஷன் எல்லாம் பார்த்தோம் சார், ஆனா வந்து 15 டிகிரி தாண்டிதான் இருக்கு. என்ன நடக்கும் என்ன எதுன்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 2023 வரைக்கும் அந்த பொண்ணு திரும்பி வர்றதுக்கு, அதாவது நான் வந்து பாலிசா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனிமே அந்த பொண்ணு கிடையாது. எப்போது மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்துல போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஜென்மச்சனி போது நடக்கும்போது ஒரு விஷயத்த வந்து இந்த அமைப்பை வந்து ஜோதிட ரீதியா புரிஞ்சுக்கோங்க. தெளிவாவே சொல்லிடுறேன், மீண்டும் அந்த பெண் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் வழியில பாக்குறதை தவிர வேற எந்த வகையிலையும் பேச்சுவார்த்தையோ இதோ இருக்காது. அந்த பெண்ணிற்கு வேறு விதமான நல்ல வாழ்க்கை அமையும், உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஆகவே இருவருமே நன்றாக இருப்பீர்கள். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு உலகத்துல எதையுமே வந்து யாரையுமே
பெத்த தாய் தகப்பனை விட ஒரு முக்கியமான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுனாலதான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, எங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில ஜுரத்துல கிடந்தாங்க, அதுல கூட வந்து நான் வந்து இவ்வளவு மன அழுத்தம் எனக்கு வரல, ஆனா இந்த பெண் என்னை விட்டு விலகிட்டாருன்னு அப்படின்றதுல நான் எனக்கு மன அழுத்தம் இருக்கு, தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த அமைப்பு இருக்காத இதைத்தான் நாங்க ஜென்மச்சனின்னு சொல்றோம். உங்களுக்கும் ஓரளவுக்கு ஜோதிட அறிவு கண்டிப்பா புதன் திக்பலமாக இருக்கிறதுனால ஜோதிட அறிவு உங்களுக்கு இருக்கும். வருகின்ற 18/10/2020 விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாத தசாபக்தியில் சொல்லக்கூடிய புதன் புக்தி உங்களுக்கு தற்போது சந்திர திசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதன் புக்தி முழுக்க வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஒரு 10-11 மாதங்களுக்கு இந்த பெண்ணின் நினைப்பிலேயே உங்க வாழ்க்கையை தொலைப்பீங்க. அதான் உண்மை. இந்த தாடி வச்சுக்கிட்டு வயசு 24 வயசு தானே, தாடி வச்சுக்கிட்டு வேண்டாத பழக்க வழக்கங்களை கேட்டு இது பண்ணிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் மோட்டோ வலையை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரே நினைப்பா இருந்துகிட்டு இது எல்லாத்தையுமே வந்து சனி வந்து சென்ற வருடம் மூல நட்சத்திரத்துக்கு செய்து தற்போது பூரட நட்சத்திரத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறார். டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு அந்த பெண்ணை பற்றிய ஒரு வேறு விதமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு தான் பூரட நட்சத்திரத்திலிருந்து வெளியே போகிறார். ஆகவே ஜனவரி மாதத்திற்கு பிறகு அந்த பெண் இன்னும் உங்களை விட்டு தூரமாக விலகுவார். மீண்டும் அந்த பெண் உங்களுடைய வாழ்க்கையில கிடையாது. ஒரு பெண்ணை பற்றிய அனுபவத்தை புரிந்து கொள்வதற்காகவே சனி என்பவர், அதாவது பின்னால் வரப்போற மனைவி அப்படிங்கிற ஒரு பெண் உங்களுக்கு அமைய போறா. உங்க மனைவி வந்து இனிமே பிறக்க போறதில்ல, எங்கேயோ பிறந்து அவளும் உங்க ஊர்லயோ எங்கேயோ உங்க எதிர்த்த வீட்லயோ இல்ல உங்க பக்கத்து வீட்லயோ அதுக்குள்ள பார்த்தோ இல்ல வேற எங்கேயோ இருக்கத்தான் செய்யறா. அந்த பெண்ணை நீங்கள் நன்றாக வைத்துக் கொள்வதற்காக, இனிமேல் மனைவி என்ற வகையில் வரப்போகின்ற ஒரு அந்நிய பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக, ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்பதை புரிய வைப்பதற்காக இப்போது சனி பூராட நட்சத்திரத்துல போய் காதல் என்ற பெயரில் ஒரு பெண்ணை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவளை பிரித்து விட்டார். ஆகவே ஒரு பெண்ணின் அருமையை தெரிவதற்காக சனி செய்த வேலை இது. இந்த அனுபவத்தை வைத்து எதிர்காலத்தில் உங்களுக்கு மனைவியாக வரப்போகின்ற ஒரு வேலை, ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும், பூ வாங்கி கொடுத்தா பிடிக்குமா, அல் வாங்கி கொடுத்தா பிடிக்குமா, சினிமா கூட்டு போகணுமா, இல்ல வீட்டில் ஏதாவது பண்ணணுமா, கொஞ்சனுமா, கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சனுமா, இல்ல அடிக்க வராள்னா என்ன பண்ண எப்படி பதுங்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப அந்த 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 பெண்ணை பற்றிய ஒரு அனுபவங்களை வந்து உங்களுக்கு ராஜா வந்து ஜென்மச்சனி தந்தது. இந்த அமைப்புகள் உங்களுக்கு விலகும். 2023ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் இல்லை. ஜாதக ரீதியா தற்போது நடந்து கொண்டிருக்கிற சந்திரதசை புதன் பக்தி வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு சோம்பலும் மன அழுத்தமும் தான் இருக்கும். ஆகவே 18/10/2020 பிறகு உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். நல்ல ஜாதகம், அருமையான யோக ஜாதகம், லக்னத்தை லக்னாதிபதி வலுத்து பார்த்து திக்பலமாகி விருச்சிக லக்னமாகி 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து திக்பலம் பெற்று லக்னத்தை பார்க்கறதுனால எதிர்காலத்தில் அடுத்து வரப்போகின்ற செவ்வாய் திசையிலிருந்து மிகவும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு பழமையான முருகன் கோயிலுக்கு போங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். மணிமாறன் சொல்லுங்க. மணிமாறன் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/4/1995. நேரம் சார்? 11:30 PM. 11:30 PM. 11:10 PM. 11:10 PM. கேள்வியே கேட்க வேண்டாம். தனுசு ராசி இளைஞர் எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான் சொல்லுவேன். காசை கேச யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, ஒரு ரூபாயா திருப்பி கொடுக்க மாட்டான். ஏற்கனவே அதுவும் காசு பிச்சு பிச்சு தரேன் அவங்ககிட்ட கொடுத்தேன் இவங்க கிட்ட கொடுத்தேன் இப்படித்தான் போகும். 2020 19/5/2020 சூரியதசை ஆரம்பிக்குது. சுக்கரதசை வந்து எப்ப சுக்கரதசை நடக்குதோ அப்ப வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களுக்கு நல்லது நடக்காது. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையே பேச வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க தவறானது, முழுக்க முழுக்க பிழையானது. வாக்கிய பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா பிரடிக்ஷன் வராது. சூரிய திசையில எங்க போனா எப்படி இருக்கும்?
சூரியன் உச்சமாக இருக்கிறார், ஐந்தில் உச்சமாக இருக்கிறார், பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சுக்கிரனும் சூரியனும் உச்சமாகி கிட்டத்தட்ட ஒரு பஞ்சமி திதி தாண்டன சந்திரன் இதில் பிறந்திருக்கிறீங்க. லக்னாதிபதியை 12 தான் இருக்கிறாரு, 8 வீட்டை பார்க்கிறார். 8 வீட்டில் இருக்கிற நீச செவ்வாயை சுகத்துவப்படுத்துகிறார். ஆக 8-12 இடங்கள் வலுத்து தானே இருக்கு. 8-12 இடங்கள் வலுத்து 12 இடத்தோடு லக்னாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தான் வெளிநாட்டுகளில் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்திருக்கு. இப்போதான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன், சூரியன் தான் நல்லதை செய்யக்கூடிய கிரகம்னு சொன்னேன். சுக்கரதசை முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சோதனைகள் விலகிவிட்டது என்று அர்த்தம். அடுத்த வருடம், அடுத்த வருடம் மே மாதம் 5 தேதியிலிருந்து, மே மாதத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிக்குது. உங்களுடைய அத்தனை இதுவும் ஒரு இளம் வயசுலேயே வந்துட்டு குட்டி சுக்கரன் குட்டி கவிழ்க்கும் அப்படிங்கறதும் ஒரு ஜோதிட விதி. ஆக 25 வயது வரைக்கும் நன்றாக இருக்கக்கூடாது. 25 வரைக்கும், 25 வயதுல அந்த சுக்கரன் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கலா எழுதியிருக்கிறேன். அதை இப்ப இந்த லைவ்ல எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்ல முடியாது. இந்த சுக்கரன் எதை கொடுத்திருப்பார் அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது ஜாதகத்துல. எப்படி நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்த சம்பவங்களும் இந்த உச்ச சுக்கரன் உச்ச சூரியன் சுக்கரனும் சந்திரனும் கேந்திரங்களில் இருப்பது, 7 அதிபதி சூரியனோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து 5 வீட்டில் இருப்பதன் மூலமாக இந்த சுக்கரதசையில உங்க வாழ்க்கையில என்னென்ன படிப்படியா நடந்தது அப்படிங்கறத வரைக்கும் என்னால உணர முடியும். அந்த அமைப்பின்படி 26 வயசுலேருந்து சூரியதசை சுயபக்தி 3 மாதம் 18 நாள், சூரியதசை சுயபக்தி 3 மாதம் 18 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாடு அமைப்புகள்ல நல்ல விதமான பலன்கள் நடக்கும். இனிமே என்ன கேக்குறீங்க? எந்த நாட்டுக்கு? எந்த நாட்டுக்கு? என்ன கிழக்க தான் போவீங்க? ஓகே. எந்த நாட்டுக்கு பணம் கட்டி இருக்கீங்க? சைனா. சைனா எந்த பக்கம் இருக்கு? இப்ப என்ன சொன்ன, நீங்க எந்த நாட்டுக்கு போவீங்கன்னு கேட்டீங்க, நான் என்ன சொன்னேன், கிழக்க போவீங்கன்னு சொன்னேன். சைனா எந்த பக்கம் இருக்க? கிழக்க இருக்கு. சரியா, ஜோதிடம் ஒரு நாளும் பொய்ப்பதில்லை. நல்லபடியா இருப்பீங்க. பாக்கியாதிபதி உச்சமாகி தனுசு லக்னம் தனுசு ராசியாகி பாக்கியாதிபதி உச்சமாகி ஜென்மச்சனி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி விலகி சுக்கரதசை முடிஞ்சதுனால, சுக்கரதசை முடிஞ்சிட்டாலே இருட்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சுக்கரதசை முடிஞ்சு பாக்கியாதிபதியோட சார் அமைந்து 12 வீட்டில் இருக்கிற லக்னாதிபதி 12 வீட்டில் இருக்கிறதுனால கிழக்கு திசை நாடு ஒன்றுல சைனாவிற்கு போயிட்டு அந்த சைனாவில் வந்து அந்நிய தேசம் அந்நிய மொழி எல்லாம் கற்று ரொம்ப நாள் அங்கேயே இருப்பீங்க. சரராசியில் சரராசியில் இருக்கின்ற கிரகங்கள் அடுத்தடுத்து வருமானால் உங்களுடைய வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை வெளிநாட்டிலே இருக்கும்னு ஒரு தடவை எழுதியிருக்கிறேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகி 8 அதிபதியும் 12 அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு சரராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசையோ ராகு கேதுக்களுடைய திசையோ அடுத்தடுத்து வருமானா அவர் வந்து நிச்சயமாக ஒரு வெளிநாட்டில் ரொம்ப நாள் ஜீவிப்பார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு இங்கே 12 கேது இருந்து 12 குரு லக்னாதிபதி குரு 12 இடத்தில் அமர்ந்து 8 வீட்டை பார்த்து சுபத்துவப்படுத்தி தற்போது சரராசியாகிய சூரியன் சரராசியாகிய மேஷத்தில் உட்கார்ந்துருக்கிற சூரியனோட தசை நடக்கிறதுனால அடுத்த வருடம் மே மாதம் 8 மாதத்திற்கு பிறகு சுயபக்தி முடிகிற நிலைமையில கண்டிப்பா சைனாவுக்கு போவீங்க. அது அதற்கடுத்து 6 கழிச்சு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டில் நீடித்திருக்கக்கூடிய சந்திரனுடைய தசை 10 நடக்கிறதுனாலையும், அதனை அடுத்து 8 சுபத்துவமாக இருக்கின்ற செவ்வாயுடைய தசை நடக்கிறதுனாலையும், அடுத்து ராகு தசை நடக்கிறதுனாலையும் சைனால இருந்து திரும்பி வர முடியாது. அங்கேயே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை அமைப்பு, உங்களை திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்ணும் கிழக்கே வந்து கணவனுடன் இணைந்து பிழைக்கின்ற ஒரு பெண்ணாகத்தான் இருப்பாள். உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரம் எல்லாமே வந்து மகன் மகள் படிப்பு எல்லாமே வந்து கிழக்கு திசை நாடு ஒன்றுலதான் இருக்கும். சைனான்றது கூட அப்புறமா மாறி சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியான்னு கூட வரலாம். ஆனால் இந்தியாவிற்கு கிழக்கே வெளிநாட்டில் நீடித்து பிழைத்து வெளிநாட்டிலேயே வாழ்ந்து மறைகின்ற ஜாதகம். வாழ்த்துக்கள்.